ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் என்ன மிஸ் பண்ண பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனால் லைன் விசஸ் ஜாக்வார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜாக்வார் த ஹைட் பற்றி பார்ப்போங்க. இவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2.5 to 6 வரைக்கும் வளருங்க. அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் 2.5 வளருங்க. மூக்குலேருந்து வால் நுனி வரைக்கும் 6 வளருங்க. ஸோ லைனை பற்றி பார்க்கணுன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4 வரைக்கும் வளருவாப்பில். அது மட்டும் இல்லாமல் மூக்குலேருந்து வால் நுனி வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிரெத்து 6 வரைக்கும் இருக்கும். இப்போ ஜாக்வாரோட வெயிட் பார்ப்போங்க. இவருக்கு வெயிட் கொஞ்சம் கம்மி தான். இவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 to 148 வரைக்கும் தான் வெயிட் போடுவார். இதனால் கூட இவர் மறையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லயனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 150 to 250 வரைக்கும் போடுவோமா வெயிட்டு. ஸோ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்க. ரொம்ப அதிகமாக திம்பான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜாகோரோட பிஎஸ்ஐ பார்ப்போங்க, அதாவது பைட் ஃபோர்ஸ் பார்ப்போங்க. ஜாகோரோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1350 பிஎஸ்ஐ அழுத்தத்தை கிடைக்கக்கூடியதுங்க. இது கடித்தா நம்ம எலும்பே சுக்குநூறாக உடஞ்சிருங்க. இது நம்ம எலும்பு உடைக்கக்கூடிய இருக்கு. கரெக்டான பைட் ஃபோர்ஸுங்க. காட்டுக்கோடு ராஜாவோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ 680. எஸ், ஜாகுவாரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதுவே போதுமான லெவலில் தான் இருக்குது. ஆடையும் மாடையும் வேட்டியாக இருக்கு. இப்போ நம்ம ஜாகுவாரோட ஐக்யூ லெவல் பார்ப்போங்க, அதாவது இன்டெலிஜென்ஸ் லெவலை பார்ப்போங்க. இதோட ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா 34 இருக்குதுங்க. இது சிங்கத்தை விட அதிகம்னு சொல்லலாம். ஆனால் ஜாகுவாரோ இதை நிறைய அனிமல்ஸ் புத்திசாலியாகவே இருக்குங்க. இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஜாக்வாரு ஸ்விம்மிங் அடித்து சின்ன சைஸில் இருக்க முதலைய வேட்டையாடுறதுல டேலண்டானதுங்க. இப்போ நம்ம சிங்கத்தோட ஐக்யூ லெவல் போவோங்க. நம்ம சிங்கத்துக்கு ஐக்யூ லெவல் ஜாக்வாரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா 7.6 தாங்க இருக்கும். ஆனால் இது வேட்டையாடும் போது இதை விட எக்ஸ்ட்ராவே யோசிக்குங்க. இப்போ நம்ம ஜாக்வாரோட பாவ பவர் பார்ப்போங்க. இது பாவ பவர் பார்த்தீங்கன்னா 551 pounds ஃபோர்ஸோட பஞ்ச் பண்ணக்கூடியதுங்க. அதாவது 250 kgயோட பஞ்ச் பண்ணக்கூடியதுங்க. ரொம்ப பவராக இருக்குல்ல. இப்போ நம்ம லைனோட பாவ பவர் பார்ப்போங்க. லைனோட பாவ பவர் பார்த்தீங்கன்னா 400 pounds ஃபோர்ஸோட பஞ்ச் பண்ணக்கூடியதுங்க. அதாவது 180 kg, தமிழில் சொல்லணும்னா 180 kgயோட பஞ்ச் பண்ணக்கூடியதுங்க. இப்போ நம்ம ஜாகுவாரோட ஸ்பீடை பார்ப்போங்க. ஜாகுவாரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 49.7 மைல்ஸுக்கு ஓடக்கூடியதுங்க. அதாவது மணிக்கு 80 km வேகத்தோட ஓடக்கூடியதுங்க. இப்போ நம்ம சிங்கத்தோட வேகத்தை பார்த்தீங்கன்னா 49.7 மைல்ஸோட ஓடக்கூடியதுங்க. அதாவது 80 km/h வேகமாக ஓடக்கூடியதுங்க. ஒருவேளை ரெண்டுக்கும் ஃபைட் வந்துச்சுன்னா அல்ல ஜெயிக்கிறது கண்டிப்பாக லைனாக தாங்க இருக்கும். என்ன தான் ஜாக்வாருக்கு பைட் ஃபோர்ஸ், ஐக்யூ லெவல், பவர் பவர் மூணுமே அதிகமாக இருந்தாலும் பவர் பவர் வேலைக்காதுங்க லைன் கிட்ட. ஏன்னா லைனால் வழியை தாங்கிக்க முடியும். ஐக்யூ லெவல் வேணால் ஜாக்வாருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பைட் ஃபோர்ஸ் கொஞ்சம் தாங்க எடுப்படியாகும் லைன் கிட்ட. ஏன்னா லைன் கழுத்தை சுற்றி ஒரே முடியாக இருக்குங்க. அதனால் ஜாக்வாரால் லைன் கழுத்தை கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதனால் நம்ம ஃபைட்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம லயன் தாங்க. சாரி காய்ஸ், இது எங்கள் ஃபஸ்ட் வீடியோனால நாங்கள் கொஞ்சம் சோதிப்பித்தோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட்டு தரோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.